உங்களோட முடியுது சேம் உங்ககிட்ட கேட்டது அதே மாதிரி நான் மெத்தூண்டையும் கேட்டிருப்பேன். சரி ஓகே நீங்க கேட்குறீங்கன்னா அவங்க கிட்ட கேட்பாங்க. நோ நான் இதுவும் கேட்கல. Excuse me, say okay, okay, okay. One second. The Chennai Silks RD Sale. Thoothukudiyil July 12 mudal kolagala aarambam. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. இப்போது புதிய அறிமுகம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் ஒரு வீட்ல ரெண்ட்ல இருந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு பையன் பொண்ணு இருந்தாங்க. அண்ணன் தங்கச்சி அப்படினா சொல்லிருக்காங்க. சாப்பிட்டு போ, பாத்து போ அப்படினு இந்த பொண்ணு சொல்லும். எனக்கு இங்க இருந்து பா இந்த காலத்துல இப்படி ஒரு தங்கச்சி ஒரு பாயிண்ட்ல அவங்க வீட்ல இருந்து வந்து விஷயம் தெரிஞ்சு அப்பதான் எங்களுக்கே தெரியுது ஓகே இவங்க லிவ் இன் கப்பிள்ஸ். ஒரு கிளிப் வந்து ரொம்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு அந்த லாஸ்ட் அந்த பஸ்ல வச்சு அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நாங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தது ஏன்னா நானும் ஐ லவ் யூ சொல்லுவேன் அவளும் ஐ லவ் யூ சொல்லுவான். எனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா? ஐ லவ் யூ டு இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவுடைய ராம்போ கண்மணி கத்தீஜா அவங்களோட தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போறோம். எஸ், சோ பிளாக் ஷீப்போடைய லவ் இன் வெப் சீரிஸோட ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. எஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ராம்போ கண்மணி கத்தீஜா? இல்ல இல்ல இதுக்கு ப்ரிப்பேர் ஆகல நாங்க. பட் ஆனா நாங்க தான் அப்படிதான் பாத்துட்டு இருக்கோம். சோ வந்து இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்டர்வியூல எப்பவுமே ஒரு வார்ம் அப் செக்மெண்ட் இருக்கும். சோ இந்த செக்மெண்ட் வந்து இதுக்கு பேர் ஒரு ஊர்ல ஊரு தானே ஏன் ஒரு ஊர்லன்ற? ஸோ இந்த ஒரு ஊர்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு கதையாக கொண்டு வர போகிறோம் 2 மினிட்ஸில். ஸோ ஈச் அண்ட் எல்லா சைட்லேருந்து ஒரு ஒரு டர்ன். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸ்டார்ட். அண்ட் நீங்கள் தான் வந்து டேரக்டர் சார், நீங்கள் தான் வந்து நேம் வைக்கணும் இதுக்கு கண்டிப்பாக. எதுக்கு இந்த கதைக்கு எதில் ஆரம்பிச்சு எதில் முடியுதுன்னு தெரில, பட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தான் அதுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகே ஸோ என்னது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஊர்ல ஒரு ஹீரோ இருக்கிறாரு. இன்னொரு பையன் மேல இப்ப என்ன சொன்னாரு ஹீரோயின ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் கிட்ட தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் கமெண்ட் ஆகிடுறாங்க. பட் ஹீரோக்கு ஹீரோ வந்து ஒன் சைட்ல இன்னும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏசுதாஸ் மாதிரி பாட்டு பாடி ஏசுதாஸ் மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓகே ஹீரோவோட ஃப்ரெண்டு லவ் பண்ணாம தனியா இருக்காருன்றது தெரிஞ்சு அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஒரு சென்டிமென்ட் சிம்பதியில. சிம்பதியில ஓகே. நீ ஆனா ஹீரோயினும் அந்த லவ்லே தான் ஹெல்ட் அப்பா இருக்காரு. அந்த ஹீரோயின் அப்ரோச் பண்ணலாம், ஐ மீன் இன்னொருத்தர் லவ் பண்ணலாம் போகும்போது அவங்க வீட்ல இருந்து ஒரு கால் வருது. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஹீரோயினோட போட்டோவெல்லாம் வந்துட்டு பொண்ணு பாக்குறதுக்காக ஹீரோ வீட்டில் சொல்லுங்க குடுக்குறாங்க.
இது தெரிஞ்சு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவங்க வீட்டுல வந்து ஹீரோவோட போட்டோவை போய் கொடுத்து பையன் கிட்ட பையன் வீட்டுல போய் பேச சொல்றான். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா, இதெல்லாம் எப்படா முடியும்? தெரியாத ஒரு காரணத்தினால இந்த படத்துக்கான பேரை வந்து மித்துன் டைரக்டர் மித்துன் தான் வைக்கிறாரு. குழப்ப காதல். என்ன குழப்ப காதல்? ஓகே, சோ இந்த சீரிஸ் சீக்கிரமா வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். லெஜெண்டாஸே இத ப்ரொடியூஸ் பண்ணலாம். நீங்க லீடா நடிச்சீங்க. ஐயோ வெச்சாம் பாரு ஆப் எனக்கு. சோ கமிங் டு லவ் இன், ஸோ ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தானே காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லிவிங் ரிலேஷன்ஷிப்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து ஓகே இதில் இதனால் என்ன, ஸோ வாட் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஒரு சிலர் அதை காம்ப்ளிகேஷனாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது? எனக்கு பெருசா ஒப்பீனியன் எல்லாம் இல்ல, அது இட்ஸ் அப் டு பீப்புள், அவ்வளவுதான். அவங்களுக்கு அது ஓகேன்னு தோணுச்சுன்னா அது வேற யாரையும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் லைஃப், அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். நீங்க இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் தான். ஸோ ஒருத்தங்களும் இருக்கணும்னா இருக்கலாம். ஸோ அந்த தனியா எனக்கும் அதே தான். ஆக்சுவலி ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்போ அவங்களுக்கு அந்த பார்ட்னரை முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க லிவன் போறதுல எந்த தப்பும் இல்லை. எங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்றதுல எந்த தப்பு இல்லை. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தான் இண்டிவிஜுவல் பர்சன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லை, ஒரு ஒருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். அதை இன்னொருத்தங்க இன்டர்ஃபியர் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா. எஸ், அண்ட் இந்த சீரீஸ்ல நாங்கள் பார்க்கும் போதே எடுத்தோடனே உங்க சீன் வந்து அந்த லிவிங் கூட என்டர் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஒரு சில சீன் பார்க்கும்போது ரிலேட்டபிளா மேபி வந்து தனியா வந்து லிவிங்ல இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு இருந்தது. ஸோ தனியா லிவிங்ல இருந்திருக்காங்களா? அப்புறம் ஏன் லேட் ஆச்சு இன்னைக்கு? நான் என் பேரண்ட்ஸோட தான் இருந்திருக்கேன். பட் ஆனால் ஐ மீன் லிவின் சீரியஸ் நடிக்கிறதுக்காக அந்த லிவின் பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்க அந்த லிவின்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் நமக்கு பார்க்கும்போது தெரியும்ல இது என்ன, இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஓகே, நமக்கு வந்து டேரக்டர் சொல்கிற அந்த ஸ்கிரிப்ட் படி ஒன்று பண்ணுவோம், அண்ட் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவாக யோசிச்சுனாமல் ஒன்று பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, பர்சனலி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி இருக்கலாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூவியில் ப்ரொஜெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி. இல்லை ஆக்சுவலி நீங்கள் அது இது இப்போ ஒரு வேலை இது இருந்தாலுமே அது வந்து ஒரு பர்சனல் க்வெஸ்சன் தானே. ஆமாம், அது நீங்கள் இப்படி இன்டர்வியூவில் லிவின் அப்படின்னு கேட்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ இது வந்து அண்ட் நான் வந்து ஃபேமிலியோட தான் இருந்திருக்கேன் இவ்வளோ வருஷம், எங்களுக்குல இருந்தது கிடையாது. அண்ட் ஒரு ஆக்டரோட ரோல் என்னன்னா அவங்க என்ன தந்திருக்காங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு, அதுக்காக நீங்கள் அதை ரிலேட் பண்ணிட்டு அவங்க பர்சனல் லைஃப்லையும் அப்படி இருந்திருப்பாங்க. நீங்கள் இப்போ யாராச்சும் தம் அடிக்கிற சீன் இருந்துச்சுன்னா தம் அடிப்பாங்க அப்படின்றது இது கிடையாது, அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் இப்படி ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் பார்க்கும் போது வந்து தெரியும் இல்லையா, இது என்ன இவ்வளோ ரிலேட்டபிளாக ஒருத்தரால் நடிக்க முடியுமா? ஏன்னா அது அப்படியே வந்து யதார்த்தமான நடிப்பாங்க கொடுக்குறாங்க. இது தெரியுது, பட் ஆனால் பயப்படுறீங்களா சொல்றதுக்கு? மேபி உங்களுக்கு இது ஒரு கான்ட்ரோவர்சியா நான் இதை என்கிட்ட கேக்குறோம் அப்படி நினைச்சிட்டு பண்றீங்களா? அப்படிலாம் அப்படிலாம் இல்ல, just for asking. சரி ஓகே, உங்களுக்கு மேபி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிதான் சொல்ற. ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் னு நீங்க அது அது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆன் கேமரா நீங்க அப்படி கேக்குறதுமே ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தங்க பர்சனல் லைஃப் அது நீங்க வந்துட்டு இந்த ப்ளே எப்படி இருந்திருக்கு அப்படி அப்படினு கேக்குறது வந்து ஓகே. நீங்க
இப்போ நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணாலும் கண்டிப்பா வந்து நம்ம ஆர்டரா தான் கேட்டுட்டு இருந்தோம். சோ மிதுன் இப்போ ஆன்சர் பண்ணாங்க. நீங்க உங்களோட ஒபினியன் சைடுல இருந்து வந்தீங்க. அந்த சைடுல இருந்து வந்து இப்போ நான் வந்து நான் எல்லாத்தையுமே ஒபினியன் கேட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க கூட இந்த சீன்ல இல்ல. இருந்தாலும் அவங்களோட ஒபினியன் சொன்னாங்க. அவங்க ஒபினியன் கேக்குறது வேற. எஸ் நீங்க ஒபினியன் சொன்னீங்க. உங்ககிட்ட இருந்து இருந்திருப்பீங்க நான் பதறிட்டேங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. வாங்க போலாம். உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளவு தூரம் போவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே நான் கெஞ்சுறேன் அவங்கள எந்திரிங்க. அவங்களும் சரி ட்ரை பண்ணி கீழே வரைக்கும் போயிட்டாங்க. போங்க போங்கன்னு சொன்னா போகவே உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. என்னையும் திட்டாதீங்க. தனியா திட்ட மாட்டீங்க. ஒரு அழகான பொண்ணு கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டு என்னைக்கு போக இல்ல இல்ல திட்ட மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ யாருக்குமே வந்து அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லை. ஸோ அதை இன்னும் சொல்ல போனால் உங்களோட அந்த க்யூட்டான ரியாக்ஷன் அண்ட் எஸ்பெஷலி ஒரு ரீல் தான் வந்து இன்னும் நிறைய வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இன்னும் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன் ஒரு கேர்ளால் இதை ஈஸியாக கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீன் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ போல்டாக அதை எடுத்து ஓகே இதில் என்ன இருக்குது நான் அதை ஆரம்பிக்கிறேன் நான் அதை சொல்கிறேன் ஏன் சைட்லேருந்து அது வாய்ஸ் அவுட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஆக்சுவலி நான் இதே சீனை வந்துட்டு நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எமோஜின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஸோ ஆல்ரெடி இது ஒரு பட் அதில் வந்துட்டு இட் இஸ் ஒரு ஃப்ரெண்டு பண்ணேன். இது வந்து எனக்காகவே நான் கேட்ட மாதிரி ஒரு சீன். ப்ளேயாக பார்க்குறப்போ காமிக்கலாக இருந்தது அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து அதில் எந்த தப்பாகவும் தெரியல. அண்ட் இப்போ நம்ம எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு இது அண்ட் இன்னும் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணல. ஆக்சுவலி நீங்கள் கமெண்ட்ஸ் அந்த வீடியோலலாம் கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க எப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஈக்குவலிசம் வரலன்னு நினைக்கிறேன். எஸ் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய லவ்வர்ஸ் கிட்ட ஒரு லாங்கிங்னஸும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க கஷ்டப்பட்டு ஃபீல் அவங்க சார் நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னா ஓகே நாங்கள் லவ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து எங்களோட ஜோனில் நாங்கள் லிவ் பண்ணணும் நாட் அ ராங் மேனர் நாங்கள் எங்களை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து உண்மையாகவே வந்து அதை டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இல்லை எங்கேனாலுமே சரி யூஸ்வலாக ஒரு பேச்சுலருக்கு வீடு கேட்குறதா இருந்தாலே கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. மேரிடாக இருந்தால் கூட ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் ஓகே நீங்கள் அவங்க வருவாங்களா இன்னும் கெஸ்ட் வருவாங்களா அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லிவிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து போய் தான் சொல்லணும். ஒரு 100ல் 1% யாராவது ஒருத்தர் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து நாட் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் சீரீஸ் மூலியமாக நிறைய ஆடியன்ஸ்க்கு ஆமாம் நாங்களும் இது ட்ரை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இல்லை நாங்களும் இன்னும் அங்கே அந்த மாதிரி தான் நாங்கள் அண்ணன்
தங்கச்சி அந்த மாதிரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ரொம்ப டச்சபிளாக இருந்தது. ஸோ இந்த ஸ்கிரிப்டை நான் மெயினாக எடுத்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் காட்டுவேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த தாட் அந்த ஐடியா ப்ராசஸ் வந்தது அந்த மாதிரி? இல்லை நான் ஆக்சுவலாக நான் ஒரு வீட்டில் ரெண்டில் இருந்தேன். நாங்கள் பசங்க பேச்சுலர்ஸாக இருந்தோம். அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பையன் பொண்ணு இருந்தாங்க. அது யாருன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ சாப்பிட்டு போ பார்த்து போ அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். அப்போ பார்க்குறப்ப எல்லாமே எனக்கு இங்கேருந்து பா இந்த காலத்தில் இப்படி ஒரு தங்கச்சி அண்ணங்கிட்ட சாப்பிட்டு போ மறக்காமல் சாப்பிட்டோம் இப்படி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் அந்த பக்கம் கிராஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி ஒரு பாச மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் பேசிகிட்டே போவோம். பாரு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் தங்கச்சி இருக்கு, அவன் சொல்லுவான் என் தங்கச்சி கூட என்ன எல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டது இல்லடா அப்படின்னு. ஸோ நாங்கள் இப்படி தான் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்டில் அவங்க வீட்டில் இருந்து வந்து விஷயம் தெரிஞ்சு அப்போ தான் எங்களுக்கே தெரியுது ஓகே இவங்க லிவ் இன் கப்புள்ஸு. ஸோ நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு மூணு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஸோ இதை சட்டாரிட்டிக்கலாக பண்ணுன்றதுக்காக தான் ஓகே இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு தாத்தா கேரக்டர் வச்சுருப்போம். அந்த தாத்தா கேரக்டர் தான் நான் ஆக்சுவலாக, அந்த கேரக்டர் கிடையாது. நான் இந்த மாதிரி பார்த்தேன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சீரியஸ்லி அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப டச்சபிளாக இருந்தது. அதை பார்க்கும்போது ஒரு சிலர் ஃபன்னாக எடுத்துட்டாலும் ஒரு சிலருக்கு வந்து அது ரியல் ஃபீலிங் தான் சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே அதை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் காட்டினதுக்கு பெரிய அப்ளோஸ்னு சொல்லலாம். எஸ் அண்ட் இப்போது லாஸ்ட் எபிசோடில் நம்ம அகிலாவை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. ஸோ அவங்க கண்ணான்னு சொல்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஐயோ மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த ஃபீலை காட்டுறதா இருக்கட்டும், அதுவுமே ஆடியன்ஸ்க்கு வந்து அது அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க இது ரொம்ப தப்பாச்சே, அப்போ தனியாவோட நிலைமை என்ன ஆகும், இது ரொம்ப தப்பா, ஒரு லவ்வில் இருந்துட்டு இன்னொரு லவ்வில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது, அப்போ தனியாவுக்கு வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஜஸ்டிஸ் ஃபார் தனியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்போது ஐயோ என்னடா இது, ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு இல்லையா. ஸோ அதை ஈக்குவல் பண்ணணுன்ற ஒரு மெயின் விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி மோஸ்ட்டாக லைக் இன்னொரு லவ் போனதில்லை, இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து அடுத்த எபிசோடில் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளியர் பண்ணியிருப்போம். அண்ட் மோஸ்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் லவ் எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசனே வந்து அந்த மூவான்ற விஷயம் வந்து ஒருத்தங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, நமக்கு அதாவது நம்ம மூவ் ஆன் ஆயிருக்கோமா இல்லையான்ற விஷயம் வந்து நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. நம்ம வந்து ஓகே நம்ம மூவ் ஆன் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் பட் நமக்கே அது தெரியாத ப்ராசஸ் தான். ஸோ அது எப்போ தெரியும்னா அந்த பர்சன் திரும்ப நம்ம லைஃப்பில் வர்றப்போ, அவங்க இல்லாதப்போ நமக்கு தெரியாது. திரும்ப அந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வர்றப்போ அவங்கள பார்க்குறப்ப தான் தெரியும். அது மேபி 10 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 5 இயர்ஸாக இருக்கலாம், 1 இயராக இருக்கலாம், இல்லை 1 மந்தாக கூட இருக்கலாம். பட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் டியூரேஷன் அந்த பர்சன் திரும்ப நம்ம முன்னாடி வந்து நிற்கிறப்ப தான் நமக்கு தெரியும் நம்ம மூவ் ஆன் ஆயிருக்கோமா இல்லையா, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம். அது ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்ல, அது கரெக்டாக டிஃபைன்டாக சொல்ல முடியாது. நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் நான் மூவ் ஆன் ஆகலைன்றது வந்து சொல்லவே முடியாது யாராலையுமே. அது அந்த க்வெஸ்சனுக்கு நமக்கே தெரியாது ஆன்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயன்றனால அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஓகே அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு போயிட்டான்னு நினைக்கிறான், அந்த பொண்ணு ஆனால் கல்யாணம் ஆகலைன்னு திரும்ப இருக்கிறப்போ அது ஏன் அந்த க்வெஸ்சன் உனக்கு வரும். ஸோ அந்த இன்செக்யூரிட்டிஸ் அந்த கேள்விகள், ஸோ அதுதான் இந்த இதுக்கப்புறம் எடுத்துட்டு போறதுக்கான கோரா இருந்துச்சு. அண்ட் இந்த இந்த சீரீஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டு ஹீரோயினுமே இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டாங்கன்றதுக்காக ஓகே அது வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இல்லாம நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஐ மீன் அந்த லாஸ்ட் எபிசோட்லயே அகிலாவா சூப்பர் இந்த எனக்கு இந்த ஹீரோயின் சூப்பரா இருக்காங்களே எப்படின்னு சொல்லி அந்த ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்து அதுவும் சேர்ந்து கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்டா நம்ம உள்ள வர்றோம் இந்த சீரீஸ்க்குள்ள. ஸோ நம்ம வரும்போதே வந்து நமக்கு இங்கிட்டு இன்னொரு லவ் இன்னொரு ஹீரோயினை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம வரும்போது அது கண்டிப்பாக வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்க, ஏன்னா நம்ம வரதே வந்து ஒரு பிரேக்கேஜான ஒரு பீரியட் தான் வரும். ஸோ இருந்தாலும் அந்த டைமில் வரும்போது நம்மளை வெல்கம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வெல்கமிங் கிடைக்கும் போது ஹவ் யூ ஆர் டேக்கிங் தட்? ஆக்சுவலி அந்த டவுட் எனக்கு ரொம்ப இருந்தது. ஐ வாஸ் எனக்கு ஓகே பண்ணணும்னு ஆசை எல்லாம் ஓகே, பட் ஸ்டில் அந்த ஒரு டவுட் இருந்தது வந்தால் ஓகேவா இருக்குமா, பிகாஸ் ஆல்ரெடி நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்ல இது வந்து குறுக்கு வர நந்தி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏற்றுக்கணும்னு கிடையாது தாரா கேரக்டர், அட்லீஸ்ட் தே குட் அக்செப்ட் இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. பட் தென் ஸ்கிரிப்ட் பற்றி பேசும்போதோ எனக்கு ஃபாலோவிங் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு கேட்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஆகிடுச்சு, சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு.
பட் இந்த அளவுக்கு அதுல ஒரு கிளிப் வந்து ரொம்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் அந்த எல்லாமே ஃபேவரட்டாவும் இருக்குது இப்போ. அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தது அதுதான். ஏன்னா ஸ்கிரிப்டில் வந்து அது ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை. ஸ்கிரிப்டோட பார்த்தா இவங்க கடைசியாக பேச்சுலர்ஸ் எல்லாம் பேசுகிறதோட முடிஞ்சது. லாஸ்ட்டாக ஷூட் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து சடனாக சரி அந்த ரிங்குக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வச்சாதான் அது புரியும் எதனாலன்னு சொல்லிட்டுன்னு ஜஸ்ட் லைக் தட் இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது வந்த ஒரு சீன். பிளான் பண்ணதை தாண்டி இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா போய் சரி இதையும் ஷூட் பண்ணுவோன்னு ஏதோ ஒன்று பிளான் பண்ணி என்னமோ ஒன்று போச்சு. பட் அது எங்களுக்கு ஷூட் பண்ணும் போதே தெரிஞ்சிருச்சு எங்களோட ஃபேவரட் சீன் அது அப்படின்னு. ஸோ அதான் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் டேக்கிங் சைட்ஸுங்கிறத தாண்டி அந்த சீன் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிடுச்சுங்கிறதே இட்ஸ் அ வெரி பிக் திங் எனக்கு. அதனால அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஏன்னா சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணும் போது சர்ச் ஃபீல்டில் வந்து மேலே ஒரு ரீல் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ ரீல்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் தன்யா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. எல்லாருமே வந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்போ தன்யாவோட லைஃப் என்னாச்சு அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வெல்கமிங் கிடைக்கும் போது? ஆக்சுவலி எனக்கே தெரியாது ஸ்டோரி வந்து இவர் தான் எழுதுறாரு. ஓகே. ஸோ எனக்கே வந்துட்டு ஒரு ஒரு எபிசோடோட ஸ்கிரிப்ட் அனுப்புறப்ப தான் தெரியும் ஓ எக்ஸ் கேரக்டர் இப்போ தான் வராங்க. எனக்கு ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து அந்த ஷூட் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஓகே. எபிசோட் வரப்போ தான் பார்த்தப்போ ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நாங்க வந்து ஷூட் போனதும் அந்த மாதிரி ஒரு லிவின் இருந்த கப்பல் தான். அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட்லாம் ஷூட் போறப்போ அப்படியே மொத்த யூனிட்டும் அங்கதான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது அவங்க கப்பிள்ஸ்ல சோ அவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு அவங்க கியூட்டா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க எல்லாம் பாத்துட்டு அப்படியே எல்லாம் வயிறுக்கிட்டே இருப்போம் எல்லாரும். அதுதான் கட் ஆனதும் சரி வா அந்த பக்கம் வேணாம் இந்த பக்கம் போய் ஷூட் பண்ணுவோம். இவ்வளவு காண்ட்ல தான் இருந்தது. தேர்ட் எபிசோடு நாங்க ஷூட் பண்ணிட்டு ஃபோர்த் எபிசோடுக்கு அங்கே போற வரோம் அவங்க காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் எல்லாம் ஃபுல் ஜாலியாக சொல்லும் போது ஓகே ஒரு ஒரு எபிசோடு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் மாதிரி ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் அப்படிதான் நினைச்சோம். அப்பெல்லாம் நீங்க ட்ரூ இன்சிடென்ட் வேணாங்க உங்க ஐடியாலஜில நீங்க பண்ணுங்க. இப்ப லிமின் கதை எடுத்துட்டு இருந்தோம் இப்ப அவங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு இப்ப லிமின் மாத்திட்டு பேச்சுலர் வீட்டுக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி லைனா இங்க போறப்பா சோ ஒவ்வொரு எபிசோட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிளிக் நடக்குது. நாங்க வைக்கிறதை தாண்டி எங்களுக்கு அத ஏன் கதை தான் ஆனா எனக்கு மேல இருந்து ஒருத்தன் அதை எழுதுறான்ற மாதிரி அது போறனால தெரியும் ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்குமே வந்து பர்சனலா வந்து நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட நான் இன்னும் வைக்கல ஆக்சுவலா. சோ அத மூவி பண்ணனும் டைரக்ட் பண்ணனும் சோ அதுதான் அல்டிமேட் எய்ம். சோ அதுக்கு தான் லைக் ஆக்டிங் பண்ணனும்னு வந்தேன். சோ பட் அங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைரக்ஷன் கொஞ்சம் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து சோ அது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா எடுத்து சோ ஓகே நம்மளே பண்ணி நம்மளே ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மீட்டர்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு. சோ அதான் அல்டிமேட் எய்ம் மூவி தான். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து அருமையான ரவுண்ட் குள்ள நம்ம போக போறோம். சோ அது என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வந்து ராம்போ கண்மணி கத்தீஜா மூணு பேர் இருக்காங்க. சோ அந்த மூவியை வந்து ரீக்ரியேட் பண்ணிடலாம் நம்ம கிட்ட அந்த பர்சன்ஸ் இருக்கிறதுனால. சோ இப்ப வந்து ராம்போ கண்மணி கத்தீஜா வந்து அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண போறாங்க. ஓகே. சோ வந்து இது ஷார்ட்டா அப்படி சிம்பிளாக அப்படி போயிடாமல் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு கண்மணி அண்ட் கத்தீஜா வந்து ராமோவை இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இதோ. ஸோ கண்மணிக்கு கத்தீஜாக்கு தேங்க்யூ. எஸ் ஸோ இதை வச்சு தான் இப்போ ராம்போ வந்து ஐ லவ் யூ சொல்லி மயக்க போகிறாங்க கண்மணி அண்ட் கத்தீஜா. எஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ராம்போ நல்லா பார்த்து சொல்லு உனக்கு நான் வேணுமா இல்லை அவ வேணுமா? உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். நானும் ஐ லவ் யூ சொல்லுவேன் அவளும் ஐ லவ் யூ சொல்லுவான். உனக்கு ரெண்டு பேர்ல யாரை பார்த்து ஐ லவ் யூ டூ சொல்லணுமோ நீ அவங்கள சொல்லு இன்னொருத்தவங்க கிளம்பிடுவாங்க. ஓகேவா? நீங்களே சொல்லுங்க. நீ ஏன் சொல்லுங்க? ஐ லவ் யூ கண்மணி. ஐ லவ் யூ
என்னடி இது? எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் ஆகுது. ஐ லவ் யூ டு. இல்ல ஐ லவ் யூ டு. எனக்கு இவர் வேணாம், நீ வச்சுக்க. எனக்கு வேணாம். அட கடவுளே, நாங்க வந்து இல்ல கண்மணி கத்தீஜாவை எப்படியா சேர்த்து வச்சிடலாம்னு பார்த்தா இப்படி நீங்களே பிரிஞ்சு போறா என்ன?